வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே தேர்வான ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ் அதுல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுல ஏஎஃப்பி அண்ட் ஜெய் லோக்கோ பைலட் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த ரயில்வே தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா மத்திய அரசின் பாடத்திட்டமான என்சிஆர்டி என்று சொல்லப்படும் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதற்குரிய பாடத்திட்டத்திலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரயில்வே தேர்வில் கேட்கப்படுகிறது என்பதை அனுபவியாக பார்த்து சொல்ல முடியும் சரிங்களா. எனவே சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இந்த ஆர்பிஎஃப் போலீஸ்ல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் எக்ஸாம் மற்றும் ஆர்ஆர்பியில ஜேஇஎல்பி எக்ஸாமுக்குரிய நேரடி பயிற்சி வகுப்புகள் அதாவது டைரக்ட் கிளாஸ் நேரடி பயிற்சி வகுப்புகள் டிசம்பர் செகண்ட் வீக்ல ஆரம்பிக்க போகுது. ஸோ பயிற்சியில் நேரடியாக சேர விரும்பும் மாணவர்கள் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அது பற்றிய முழு விளக்கம் கொடுக்கப்படும். உங்களுக்கு எக்ஸாம் தேர்வானது அடுத்த ஆண்டு 2023 ஏப்ரல் அல்லது மே மாதம் நடக்கும். கோச்சிங் அதாவது நேரடி பயிற்சியானது குறைஞ்சபட்சம் 4-5 மாதம் வரை டைரக்டா பார்க்கலாம். அதாவது என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கோச்சிங்ல சேர்த்தீங்கன்னா இலவசமா வழங்கப்படும் சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்சிஆர்டி மெட்டீரியல் வந்து சுபாஷ் அகாடமி சார்பாக தயாராகிட்டு இருக்கு. அது ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ விளக்கம் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் முதமுறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர்வம் கொடுத்துருங்க. இதுபோல் வேளாண் விஷயங்கள் பயிற்சி வகுப்புகள் வினா விடைகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். சுபாஷ் அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டம் தீரநகர் என்ற இடத்தில் உள்ளது. இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கு விளக்கம் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் வந்து சுபாஷ் அகாடமியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவாக இருக்கும். அப்ஜெக்டிவ் அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஒன் வேர்டு மாதிரி இருக்கும். பின்னாடி கே ஆன்சர் இருக்கும். அதுக்குரிய விளக்கம் இருக்கும். கொஸ்டின் பேங்க் அது முந்தைய தேர்வு விடா வங்கி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு பாட்டு பாட்டாக பிரித்து எழுதியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டு பாட்டாக பிரித்து அப்ஜெக்டிவாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி போன்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு எப்படி வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் டாபிக் விசா இங்கே அந்த புக்கோட கண்டென்ட்டை போட்டிருக்கேன். இது வந்து வால்யூம் 1 அதுக்கப்புறம் வால்யூம் 2 ரெடியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அதாவது இயற்பியல் என்சிஆர்டி வினாக்கள். நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வால்யூம் அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். 3 பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவியல் கருவிகள் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா முக்கிய இயற்பியல் கண்டுபிடிப்புகள் இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் இன்வென்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதியியல் என்சிஆர்டி வினாக்கள் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கிய வேதியியல் கண்டுபிடிப்புகள். ஸோ கண்டென்ட் நிறைய இருக்கு. புக்கோட பேஜஸ் இந்த வால்யூம் உன்னோட பேஜஸ் வந்து 600 பேஜ் வரும் சரிங்களா. சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.